ஐபிஓ சரி எஃப்டியும் சரி ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணும். அண்ட் பீப்புள் டென் டு கெட் கன்ஃபியூஸ்ட் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ எஃப்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆர்டியை கம்பேர் பண்ணுறப்போ ஜாஸ்தி இருக்கும். இதை பற்றி எல்லாத்தையுமே இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் கூட என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எஃப்டி ஆப்ட் பண்ணணுமா இல்லைன்னா ஆர்டி ஆப்ட் பண்ணணுமான். எஃப்டினா என்ன? எஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டென்யூர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அது 7 days டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே தடவையாக அமௌண்ட் வந்து போட்டுடுவோம். அதாவது இன்வெஸ்ட் பண்ணியாச்சு ஒரு லம்ப் அமௌண்ட் வந்துட்டு, அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. மந்த்லி பேஸிஸாக இருக்கலாம், குவார்டர்லி பேஸிஸாக இருக்கலாம். ஸோ எஃப்டி அப்படின்றது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒரு டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ அதை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ளே போட்டுட்டோம்னா அதோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எஃப்டி பார்த்தாச்சு. ஆர்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் டென்யூர் வந்து கொடுத்துடுவோம். அது 1 year டென் இயர் வரைக்கும் இருக்கலாம். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மந்த்லி மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுவோம். 500 இருக்கலாம், 1000 இருக்கலாம், எவ்வளோ வேணால் வந்து இருக்கலாம். அதை நம்ம மந்த்லி மந்த்லி போடுவோம். ஃபிக்ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அமௌண்ட்டாக ஒரே ஷார்ட்டில் வந்து போட்டாச்சு. ரெக்கரிங் அப்படின்றப்போ மந்த்லி மந்த்லி வந்து போடுவோம். அண்ட் நமக்கு இந்த அமௌண்ட் எப்போ ஃபுல்லாக கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேல்குலேட் ஆகி லம்ப் அமௌண்ட்டாக நம்ம கைக்கு வந்து வரும். அண்ட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மாறவே மாறாது. த்ரூ அவுட் த டென்யூர், அது 1 year 10 year அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபிக்ஸ்டுன்றது லம்ப் சம் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் ஒரே தடவை நம்ம போட்டுடுறோம். ரெக்கரிங் அப்படின்றது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து போட்டுட்ருக்கோம். ரெண்டுக்குமே டென்யூர் வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடுவோம். எஃப்டி ஆர்டி என்ன அப்படின்றது ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டேக்ஸ். டேக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே எஃப்டி ஆகட்டும் ஆர்டி ஆகட்டும் ரெண்டுமே டேக்ஸபிள் தான். ஸோ நார்மலி உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து ஒரு டேக்ஸ் ஸ்லாப் கீழே விழுகும், கரெக்டாக. ஸோ உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் எந்த டேக்ஸ் ஸ்லாப் கீழே இருக்கீங்களோ அதே அளவு இது டேக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த விஷயம் டிடிஎஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது ஆனுவலி 1 year வந்துட்டு 40,000 மேலே இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆச்சுன்னா உங்களுக்கு டிடிஎஸ் கட் செய்யப்படும், இல்லை அப்படின்னா கட் செய்யப்படாது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேக்ஸ் பற்றின ஒரு விஷயம். செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டிங் அப் டு 1.5 lakh வந்துட்டு கேன் பி கிளைம்ட் ஃபார் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ். ஸோ இது வந்து எஃப்டி அண்ட் ஆர்டி பற்றின டேக்ஸ் டீடைல்ஸ். ஸோ இப்போ வந்து எஃப்டி ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுமா ஆர்டி ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக எஃப்டி தான் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 2 examples வந்து கொடுக்குறேன். ஒன்று 1 year டென்யூரில் வந்து பார்ப்போம், இன்னொன்று 5 years டென்யூரில் பார்ப்போம். எவ்வளோ எஃப்டி இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஆர்டி இன்வெஸ்ட் பண்ணுறோம், ரெண்டுக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு வருது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டென்யூர் வந்து 1 year 1 year நம்ம போடுறோம். அமௌண்ட் வந்து 24,000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் ஆன் எஃப்டி எவ்வளோனா 7.2% வச்சு பார்க்குறப்போ 1786 வந்து வருது. அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 25,786. அதுவே நம்ம ஆர்டி எடுத்துக்கிட்டோன்னா அதே 1 year பர் மந்த் நம்ம டெபாசிட் பண்ணுறது 2000 அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோன்னா 7.2%. 1 year 957 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் 24,957. ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 829 rupees. ஸோ எஃப்டி தான் ஜாஸ்தி தருது. அடுத்தது பார்த்தா 5 years டென்யூர். இங்கே வந்துட்டு 1,20,000 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுடுறோம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 51,814 வருது. அண்ட் அடுத்தது இதோட மெச்சூரிட்டி அமௌண்ட், அதாவது எஃப்டி மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோனா 1,71,814. அடுத்தது ஆர்டி பார்ப்போம், அதே மாதிரி 2,000 rupees போடுறோம், சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், 7.2%. ஸோ இங்கே நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்த்தோன்னா 24,793. மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம், ஆர்டியில் நமக்கு 1,44,793 வந்து கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 27,021 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து 7.2% வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம். எஃப்டி வந்து ஜாஸ்தி கிடைக்குது. ஏன் இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. எஃப்டியில் வந்துட்டு நம்ம லம்சம் அமௌண்ட் போடுறோம், அந்த மொத்த அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நான் இந்த மாதம் போடுறேன், 1 year டென்யூர் எடுத்திருக்கேன்னா இந்த மாதம் நான் போடுறது 12 months இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். நெக்ஸ்ட் மந்த் நான் போட போகிற அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா 11 months, அடுத்த மாதத்தோடது 10 months. ஏன்னா
அதுலேருந்து 1 இயர் கால்குலேட் பண்ணுறப்போ மந்த்ஸ் கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ அதனால தான் ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேஷன் எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. ஸோ இவரை தான் வந்துட்டு ஏன் எஃப்டி வந்து ஜாஸ்தி ஆர்டியை வந்து கொடுக்குது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் இருக்கணுமா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எஃப்டி தான் ஆப்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சிலவங்க கிட்ட அந்த லம்சம் அமௌண்ட் வந்து இருக்காது, அந்த பெரிய அமௌண்ட் இல்லை அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆர்டியில் மாதம் மாதம் சின்ன சின்ன அமௌண்ட் போடுறதே வந்து நல்லது தான். ஏன்னா ஜீரோக்கு எப்பயுமே 1 பெட்டர். அதனால் உங்கள் கிட்ட வந்து லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஃப்டிக்கு வந்து போகலாம். இல்லை மாதம் மாதம்னால போட முடியும், பெரிய அமௌண்ட் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷுர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் லைஃப்பில் பண்ணுறீங்கன்னு. அண்ட் இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டோன்னா ரிஸ்க் ஃப்ரீ. இதோட இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும், போடுற அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிடும். அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம்.